ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம தூதுவாளை சட்னி செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அறுத்த தூதுவாளை இருக்குது, சிறிய வெங்காயம், பூண்டு, புளி, உப்பு, கடுகு, தேங்காய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கடலை எண்ணெய், அவ்வளோதாங்க. இது இருந்தால் போதும், நம்ம தூதுவாளை சட்னி செய்யலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம். சட்னிக்கு வந்து சிறிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், பூண்டு, தூதுவாளையை அலசி எடுத்துக்கலாம். தூதுவாளையில் வந்து நல்லா கழுவிட்டோம். தேங்காய், புளி, உப்பு, அவ்வளோதானாம்மா? சரி, நல்லா ஆறுநூறு பின்னாடி போட அடிச்சிக்கலாம். தூதுவாளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து இப்படியேவும் சாப்பிட்லாம், அரைச்ச உடனேவும். தேவைன்னா வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பில, காஞ்ச மிளகெல்லாம் போட்டோம், இன்னொரு வாட்டி தாளிச்சிக்கலாம். ஓகேம்மா, எண்ணெய் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய் இருக்குது. போடும். கருவேப்பில், ஓகே. சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு, தூதுவாளை சட்னி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வந்து நம்ம சாப்பிடலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.